உட்கட்சி தேர்தல் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. வருகிற 14ஆம் தேதி மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் புத்துணர்வோடு புத்து எழுச்சியோடு மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தமது அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறது. மறுபடியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருடைய அருமை புதல்வர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை நாம் அறிவோம். திராவிட இயக்கத்தின் போர்வால் என்று இன்றைக்கும் தமிழ் சமூகத்தினரால் போற்றப்படும் அண்ணன் வைகோ அவர்கள் தமிழக அரசியலில் என்றென்றும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவருடைய தலைமையில் மதிமுக மீண்டும் அதே வீரியத்தோடு களம் காண்கிறது என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெஞ்சார பாராட்டுகிறது. அந்த வகையிலே அண்ணன் அவர்களையும் துரை வைகோ அவர்களையும் நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். மதிமுக திராவிட இயக்க அரசியலை, சமூக நீதி அரசியலை, சமத்துவ அரசியலை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கக்கூடிய அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கோயில் விவகாரம், அதேபோல் குளித்தலையிலும் இதேபோன்ற ஒரு கோயில் விவகாரம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி விவகாரம் நடந்துட்டு, வேங்கை வயல் புதுக்கோட்டை வேங்கை வயலுடைய விவகாரத்தை நிறைய குற்றவாளிகள் கண்டிப்பாக தொடர்ச்சி. இது சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி நீங்கள் கூட்டணியில் இந்து சமய அறநிலைய துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய 43,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அறங்காவலர் குழுக்களில் ஆதி திராவிடர்கள் மற்றும் பெண்கள் கட்டாயம் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் அந்த கோயில்கள் அனைத்திலும் வழிபாட்டு உரிமை, அனைவருக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று மாலை எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்களும் பங்கேற்கிறார். தமிழக அரசு சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையுள்ள அரசு என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. இதுபோன்ற சிக்கல்கள் நீண்டகால சிக்கல்கள், இதை கனிவோடு பரிசீலிக்கக்கூடிய ஒரு அரசாகவும் அவற்றையெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு அரசாகவும் திமுக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு இதில் மேலும் கவனம் செலுத்தும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை உள்ளது. இதெல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம் முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் தான் வந்தோம்.